ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை ட்ரீம் மை ஃபேமிலி சேனல் இந்த சேனலில் நம்ம பொன்னியின் செல்வன் கதையோட ஐம்பத்தி ஐந்தாவது எபிசோடான நந்தினியின் காதலன் என்கிற கதையை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறது திருமதி சசிகுமரன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கதைகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய நிறையவே ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஐம்பத்தி நாலாவது கதையில் கரு ஆதித்த கரிகாலன் எப்படி நந்தினியை தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துவே அந்த இட பகிர்ந்து கொள்ள போகிறதோடு முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த கதையில் எங்கே நந்தினியை பார்த்தான் அப்படிங்கிறதெல்லாம் தான் இங்கே சொல்ல போகிறாங்க வாங்க நீங்களும் கேட்கலாம் முதன் முதலாக என்னுடைய பன்னிரெண்டாம் வயதில் நந்தினியை தான் நான் பார்த்தேன் ஒரு நாள் பழையாறையில் எங்கள் அரண்மனை பின்புறத்தில் நீர் ஓடையில் நானும் என் தங்கையும் தம்பியும் விட்டு விளையாடிட்டு இருந்தோம் அப்போ விளையாட்டு முடிஞ்சு ஓட ஓடத்துலேருந்து இறங்கி பூஞ்சால வழியாக அரண்மனைக்கு போய்ட்டுருந்தோம் வழியில் எங்கள் பெரிய பாட்டி செம்பிய மாதேவியோட குரல் கேட்டது நாங்கள் மூணு பேரும் பாட்டியிடம் செல்லமாக வளர்ந்தவங்க பாட்டியிடம் நாங்கள் விட்டதை பற்றி சொல்வதற்காக அவரோட குரல் கேட்ட அந்த கொடி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் அங்கே பாட்டியை தவிர இன்னும் மூணு பேரும் இருந்தாங்க அந்த மூன்று பேரில் ஒருத்தி எங்கள் வயது சின்ன பெண்ணாக இருந்தால் மற்ற இருவரும் அவரோட பெற்றவர்கள் என்று தெரிஞ்சிச்சு அந்த பெண்ணை பற்றி அவங்க ஏதோ மாதேவிடிகளோ இருந்தாங்க நாங்கள் கொடி வீட்டுக்குள்ளே புகுந்ததும் அங்கேருந்து எல்லாரும் எங்களையே பார்த்தாங்க ஆனால் அந்த சிறு பெண்ணின் வியப்பினால் விரிந்த நெடிய கண்கள் எங்களை பார்த்து மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அந்த காச்சை இன்றைக்கி நான் நினச்சி பார்த்தாலும் என் கண் முன்னாடி அப்படியே நிற்கிது இப்படி சொல்லிகிட்டு இருக்கப்போ கரிகால வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கொண்டு மௌனமாகவே இருந்தோம் வானத்தில் அச்சமயம் உலாவி மெல்லி மேகத்திரைக்குள்ளேயே அந்த சிறு பெண்ணோட முகத்தை அவன் பார்த்தானோ என்னவோ அவன் கொஞ்சம் நேரம் பேசவே இல்லை ஐயா அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்ன பார்த்த சொன்னதும் கரிகால இந்த உலகத்துக்கு வந்து திரும்பவும் கதையை சொல்ல ஆரம்பித்தான் பாட்டியிடம் ஓட விட்டு விளையாடியதை பற்றி என் தங்க குந்தவையும் தான் சொல்லிட்டு இருந்தா அதை கேட்ட பிறகு மாதவிடிக என் கண்ணே இந்த பெண்ணை பார்த்தாயா இவள் எவ்வளோ சுடியாக இருக்கிறாள் இவர்கள் வந்து பாண்டிய தேசத்திலேருந்து நம்முடைய ஈசான சோப்பட்டர் வீட்டுக்கு வந்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறாள் இந்த பெண்ணின் பெயர் நந்தினி இவளையும் சில சமயம் உங்கள் விளையாட்டுகளில் சேர்த்துக்கோங்க இவன் உனக்கு நல்ல தோழியாக இருப்பா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என் தங்கைக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் மூவருமே அங்கேருந்து அரண்மனைக்கு சென்றபோது குந்தவை அண்ணா அங்கே ஒரு பெண் என்றாலேயே எவ்வளோ அவலட்சணமாக இருந்தால் பார்த்தாயா அவளுடைய முகம் ஏன் அப்படி கோட்டா மாதிரி இருக்குது அவளோட நான் போய் விளையாட வேண்டும்னு சொல்கிறாங்க பாட்டி அவள் முகத்தை பார்த்தாலே எனக்கு சிரிக்காமல் இருக்க முடியாது என்ன செய்வது அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் எனக்கு வந்து ஒரு முக்கியமான உண்மை தெரிய வந்தது அதாவது பெண்கள் பிறக்கும்போதே போதே பொறாமையோட தான் பிறக்குது பிறக்கிறார்கள் ஒரு பெண் எவ்வளவு அழகாக இருந்தாலும் இன்னொரு பெண் அழகாயிருப்பதை காண அவங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது எங்கள் குலத்தில் பிறந்த பெண்களுக்குள்ளே என் சகோதரி தான் சௌந்தரியம் மிக்கவள் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவளுக்கு இன்னொரு பெண் அழகாக இருப்பதை கண்டு பொறுக்கவே இல்லை இல்லை இல்லைனா அந்த பெண்ணை குறித்து ஏன் அவ அப்படி சொல்லணும் நான் என் சகோதரியை லேஸில் விட்டுல அவளுக்கு கோபம் உண்டாவதுக்காகவே அந்த இன்னொரு பெண்ணு அழகாக தானே இருக்கிறா அப்படின்னு வற்புறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாள் இருவருக்கும் இதை பற்றி அடிக்கடி சண்டை பிடிச்சோம் எங்கள் சகோதர அருள்மொழிக்கு இந்த சண்டையின் காரணத்தை அறியாமலே திகைத்து நிற்பான் பிறகு சில நாளைக்கெல்லாம் பாண்டிய நாட்டு யுத்தத்துக்கு சென்ற என் தந்தையோடு நானும் புறப்பட்டு போயிட்டேன் பாண்டிய சைன்யத்துக்கும் பாண்டியவர்களுக்கும் உதவியாக இருந்த இலங்கை அரசை அனுப்பிய சைன்யத்தை பல இடங்கள்ல முறியடித்தோம் கடைசியில் வீரபாண்டியன் ஓடி ஒளிந்து கொண்டானா அல்லது போர்க்களத்தில் மடிந்தானா என்பது எங்களுக்கு அப்ப தெரியவே இல்லை வீரபாண்டியம் மறைந்ததும் பாண்டியன் சைன்யம் பாண்டிய சைன்யத்துக்கு உதவியாக வந்த இலங்கை வீரர்கள் பின்வாங்கி ஓடிப்பிட்டாங்க அவர்கள் துரத்திய கொண்டு நாங்களும் சேதுக்கற வரையில போனோம் இறந்தவர்கள் போக மற்றவர்கள் கப்பலேறி தப்பித்து சென்று விட்டார்கள் அடிக்கடி பாண்டியர்களுக்கு உதவியாக படைகளை அனுப்பி தொல்லைப்படுத்தி இலங்கை மன்னர்களுக்கு என் தந்தை புத்தி கற்பிக்க விரும்பினார் கொடுமாவில் ஒரு சிறிய வேளாரின் தலைமையில் ஒரு பெரிய படையை இலங்கைக்கு அனுப்புவது அப்படின்னு தீர்மானித்தாங்க இதுக்கு வேண்டிய கப்பல்களையும் தளவாடங்களையும் சேகரிக்க எங்களுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு இருந்தாலும் நாங்கள் அங்கேயே தாமதித்து கப்பல்களின் படகுகளை ஏற்றி படைகளை ஏற்றி அனுப்பி வச்சோம் மாத்தோட்டத்தில் நம் வீரர்கள் பத்திரமா சென்று இறங்கினார்களா என்று தெரிஞ்ச பிறகு தான் அங்கிருந்து நாங்கள் சோழ நாட்டுக்கே திரும்பினோம் மீண்டும் நான் பழையாறைக்கு வந்து சேர்வதற்கு இந்த இரண்டு வருஷத்துக்கு மேலேயே போயிடுச்சு மதுரை பக்கத்திலேருந்து வந்திருந்த அச்சகர் பெண்ணை நான் அடியோடு மறந்தே போயிட்டேன் ஆனால் பழையாறைக்கு வந்து பார்த்தபோது என் சகோதரியும் அப்பெண்ணும் அடையாளம் அறிய முடியாதபடி அடைஞ்சிருந்தாங்க அவர்கள் இருவருமே மிக்க சிநேகத்துடன் பழகுவதையும் பார்த்தேன் நந்தினி வளர்ந்திருந்தது மட்டும் இல்லை ஆடை ஆபகரணங்களினாலும் ரொம்பவே ஜொலிச்சு கொண்டிருந்தா இது என் சகோதரியோட வேலை தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் முன்போல இல்லாமல் நந்தினியும் இப்போது என்னை பார்க்கவும் பேசவும் கூச்சப்பட்டா அதை நான் போக்குவதற்கு ரொம்ப பாடுபட்டேன் ஆனால் வேறு எந்தலையும் காணாத இன்பம் அவளோட பேசி பழகுவதில் இருந்துச்சு எனக்கு இது எனக்கு அந்த சிறுபயாரத்தில் எவ்வளோ வியப்பை அளித்தது என்பதை இங்கே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் காவேரியில் பெருகி ஒரு வெள்ளத்தை போல் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு புதுமை உணர்ச்சி பொங்கி வெள்ளமாக பெருகி கொண்டு இருந்துச்சு ஆனால் இது என்னை சேர்ந்தவர் யாருக்குமே பிடிக்கவில்லை என்பதை கொஞ்சம் சீக்கிரத்துலேயே நான் கண்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்ததுலேருந்தே குந்தவையை அப்பண்ணிட வெறுப்பை காட்ட தொடங்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் எங்கள் பாட்டியார் மாதவெடிகள் என்னை அழித்து நந்தினி அச்சகர் பெண் நீயோ சக்கரவர்த்தி குமாரன் உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போது பிராயமும் ஆகிவிட்டது அதனால் நீ நந்தினிடம் நீ பேசுவது அவ்வளோ உசிதமல்ல அப்படின்னு சொல்லி என்னை புத்திமதி கூறினாங்க அதேவரை பாட்டியை தெய்வமான மதித்து வந்தனா அப்போது அவரிடம் கோபமும் அவருடைய வார்த்தையில் அவமதிப்பும் கொண்ட அவருடைய புத்திமதியை மீறி நந்தினியை தேடிப்பிடித்து பேசி பழகின இது நெடுங்கால நிலைத்திருக்கவும் இல்லை திடீரென்று ஒரு நாள் நந்தினியும் அவளுடைய பெற்றோர்களும் பாண்டிய நாட்டில் அவர்களுடைய ஊருக்கு புறப்பட்டு சென்று விட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது ஆனால் கோபம் என்னை மீறி வந்துச்சு துக்கத்தை மனசுக்குள்ளே வைத்துட்டு கோபத்தை என் சகோதரி பேரில் காட்டினேன் நல்ல வேலையாக சில நாளைக்கெல்லாம் நான் வடக்கே பிரயாணப்பட நேர்ந்தது திருமணப்பாடியையும் தொண்டை மண்டலத்தையும் ஆக்கிரமித்து இருந்த கூட படைகளை விரட்டுவதற்காக புறப்பட்ட சோழ சைன்யத்துடன் நானும் புறப்பட்டு வந்தேன் அப்போதான் தான் நீயும் நானும் சந்தித்தோம் இணைப்பெரியா சினேகதர்களும் ஆனோம் மலையமான அரசருடைய உதவியுடன் நீயும் நானும் கூட படைகளுடன் போயிட்டோம் பாலாற்றுக்கு வடக்கே அவர்களை துரத்தி அடித்து காஞ்சி நகரையும் கைப்பற்றினோம் அச்சமயத்தில் இலங்கையில் இருந்த கெட்ட செய்தி வந்தது நமது படை அங்கே முறியரிக்கப்பட்டதென்றும் குடும்பால் ஒரு சிறிய வேளார் விட்டார் என்றும் தெரிஞ்சிச்சு இது கேட்டுவிட்டு அதுவரையில் பாலைவனத்தோட மத்தியில் பாறைக்குகையில் ஒளிந்திருந்த வீரபாண்டியன் குற்றிலிருந்து பாம்பு புறப்படுவது போல வெளிப்பட்டு வந்தான் மறுபடியும் சைனியத்தை திரட்டி கொண்டு மதுரையை கைப்பற்றி மீனக்கூடிய ஏற்றினான் இதையெல்லாம் கேட்டபோது உனக்கு எனக்கும் எப்படி வீராபிஷேகம் அப்போ உண்டாயிடுச்சு இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நான் இருவருமே உடனே புறப்பட்டு பழைய அறைக்கு போனோம் என் தந்தை சக்கரவர்த்திக்கு அப்போது கெட தொடங்கி தொடங்கியிருந்தது கால்களின் சுவாதீனமும் குறைந்திருந்தது இருந்தாலும் சக்கரவர்த்தி பாண்டிய நாட்டுக்கு போர்க்களம் புறப்பட சுத்தமாயிருந்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை தடுத்தேன் பாண்டிய சைன்யத்தை முறியடித்து மதுரையை மீண்டும் கைப்பற்றி வீரபாண்டியனுடைய தலையையும் குளராமல் நான் சோழ நாட்டுக்கு திரும்புவதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என் தந்தைக்கு முன்னால் சபதமும் செய்தேன் அப்போது நீயும் என்னோட தானே இருந்த என் சபதத்தையும் ஒப்புக்கொண்டு என் தந்தை நம்மை பாண்டிய நாட்டு போர்க்களத்துக்கு அனுப்பி வச்சார் ஏற்கனவே படைத்தலைமை வகித்து சென்ற இந்த குடும்பாலூர் பூதி விக்ரமகேசரியின் தலைமையில் நாம் போர் செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டார் அதற்கும் நம்ம சம்மதித்து நாம் சென்றோம் வழியில் பெரிய பழுவேட்டையரை பார்த்தோம் அவர் படை த தலைவராக்காமல் குடும்பாளூர் வேந்தரை நியமித்தது பழுவேட்டையருக்கு அதிருப்தி உண்டாயிருந்தது என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நம்முடைய போர் அவசியத்தை கண்டு சேனாதிபதி புதி விக் விக்ரமகேசரி யுத்தம் நடத்தும் பொறுப்பை நம்மிடமே ஒப்பித்து விட்டார் நண்பா அந்த யுத்தத்தில் நீயும் நான் நம்ப முடியாத வீர செயல்களை புரிந்தோம் இதில் நம்ம பெருமை பெறுவது பெருமை பெற்றுக்கொள்வதில் எந்த தவறுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் பாண்டிய சைன்யத்தை முறியடித்து மதுரையை கைப்பற்றினோம் அத்துடன் நான் திருப்தி அடைந்து விடலை மறுபடியும் பாண்டிய சைன்யம் தலையெடுக்க முடியாதபடி அதை நிர்மூலம் செய்து விட விரும்பினோம் சித்திரை ஓடிய வீரர்களை நாலாம் பக்கத்தில் துரத்தி சென்று ஒருவர் முச்சமில்லாமல் தும் தும்சம் செய்து விடும்படி நம் படை வீரர்களுக்கு கட்டளையிட்டோம் நான் மட்டும் ஒரு வலிமையான படையுடன் பாண்டியனை துரத்தி கொண்டு போனோம் உயரமாக பறந்த மீனக்கொடி பாண்டியன் எந்த திசையை நோக்கி ஓடுகிறான் என்பதை நமக்கு த காட்டின் அந்த திசையை நோக்கி நாமும் சென்று அவனை பிடித்தோம் வீரபாண்டியனை சுற்றிலும் ஆபத்துதவிகள் மதில் சுவரை போல் பாதுகாத்து நின்றார்கள் சோழ நாட்டு வேலைக்கார படையை காட்டிலும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் ஒருபடி மேலான வீரர்கள்தான் பின்வாங்கி ஓடுவதில்லை என்றும் தங்கள் உயிரை அழித்தாவது பாண்டிய மன்னனை காப்பாற்றுவோம் என்று சபதம் செய்தவர்கள் அது சாத்தியப்படாமல் போக பாண்டிய மன்னனுக்கு ஆபத்து வந்துவிட்டால் தங்கள் தலையை தாங்களே வெட்டிக்கொண்டு கொண்டு பழி கொடுப்போம் என்று சபதம் பூண்டவர்கள் அப்படிப்பட்ட வீரர்கள் தங்கள் கடனையும் நிறைவேற்றினார்கள் ஒருவர் மிச்சமின்றி அவர்களை கொன்று தீர்த்தோம் இறந்தவர்களின் சவலங்கள் மலைமலையாக குவிந்தன ஆனால் அவர்களுக்கு நடுவில் நம்ம வீரபாண்டியனை மட்டும் நாம் காணவில்லை மீன பார்த்து நம்ம ஏமாந்து போனோம் ஆனால் மீனக்கொடியை தாங்கி கொண்டு யானை ஒன்று நின்றது காணால் அதன் பேரிலோ பக்கத்திலோ மன்னன காணல வீரபாண்டியன் பொருட்களத்திலிருந்து தப்பி ஓடி ஒளிந்து கொள்வதில் சமர்த்தன் என்பது நமக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் இப்போதும் அவன் ஓடி இருக்கலாம் என்று சந்தேகித்து படைகளை பிரித்து நாலாபுரமும் அனுப்பணும் வைகை நதியின் இரு கரைகளோடு நீங்கள் எல்லாமே விரைந்து போனீங்க நான் நானும் சும்மா இருக்கலை வைகை நதியில் இறங்கி மணல் நடந்து தெற்கே போயிட்டிருந்தேன் ஒரு தனி குதிரையின் குளம்படி மணலில் சில இடங்களில் பதிந்திருந்துச்சு குதிரை போன வழியில் மணலில் ரத்தக்கரையும் காணப்பட்டுச்சு அதை பிடித்து கொண்டே நானும் போயிட்டு இருந்தேன் வைகாற்று மத்தியில் ஒரு தீவு போல அமைந்திருந்த சோலையை பார்த்தேன் அந்த சோலைக்குள்ளே திருமாலின் கோவில் ஒன்று இருந்தது அதையொட்டி இரண்டு அர்ச்சகர் வீடுகளும் இருந்துச்சு பெருமாளின் பூஜைக்குரிய பூ மரங்கள் அச்சோலை ஏராளமாக இருந்துச்சு ஒரு சிறிய குளம் பூத்து குலுங்கி கொண்டிருந்துச்சு நண்பா உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கலாம் அந்த சோலையை சுட்டி காட்டி அதில் நம் வீரர்கள் யாரும் தப்பி தவறி கூட பிரவேசிக்கக்கூடாது என்று நான் கண்டிப்பாக கட்டளையிட்டிருந்தேன் இதற்கு காரணம் அந்த பெருமாள் கோவிலின் பூஜைக்கு பங்கு எதுவும் வரக்கூடாது என்று தான் நான் எண்ணியது தான் அது மட்டும் இல்லை அங்கே இருந்த பட்டகரன் வீட்டில் என் உள்ளத்தை கவந்த என் நெஞ்சில் கோவில் கொண்ட நந்தினி இருந்தது தான் ஒரு நாள் அந்த சோலைக்குள்ளே நான் புகுந்தபோது நந்தினியை பார்த்துட்டேன் அவளுடைய கோலம் இப்போது கொஞ்சம் மாறியே போயிருந்தது தலைக்கூந்தலை ஆண்டாள் விக்கிரகத்தைப் போல முன்னால் மகுடமாக கட்டி அதில் பூமாலையும் சுற்றியிருந்தாள் கழுத்திலும் பூமாலை தடுத்திருந்தாள் இது என்ன கோலம் அப்படின்னு நான் போய் கேட்டேன் அவள் என்னை பிரிந்து வந்த பிறகு மானிடர் யாரையும் மணப்பதில்லை என்றும் ஆண்டாளை போல் கண்ணனையே மணப்பது என்றும் சங்கல்பம் செய்து கொண்டதாக என்னிடம் கூறினாள் இது வேற பைத்தியக்காரத்தனமாக எனக்கு தெரிஞ்சது மானிட பெண்ணாவது கடவுளை மணப்பதாவது அதை பற்றி அச்சமயம் அவளிடம் விவகாரம் செய்ய நான் விரும்பல யுத்தம் முடியட்டும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று என்ன அவளுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா அப்படின்னு கேட்டேன் உங்கள் போர் வீரர்கள் யாரும் இங்கே வராதபடி செய்யுங்கள் இங்கே என் வயதான தாய் தந்தையர் மட்டும்தான் இருக்கிறார்கள் அவர்கள் கண் தெரியாதவர்கள் திராகாத்திரான என் தமையன் ஒருவன் உண்டு அவன் இப்போ வந்து திருப்பதி யாத்திரை போயிருக்கான் அப்படின்னு சொன்னான் அவ கேட்டபடி அங்கே நாம் இருவர்கள் யாரும் வராமல் பார்த்துக்கொள்வதற்காக நான் வாக்குறுதி கொடுத்து விட்டு திரும்பினேன் அப்புறம் இரண்டு மூன்று தடவை அவளை போய் பார்த்தேன் அவரிடத்தில் நான் கொண்ட பழைய முகம் ஒன்றுக்கு பத்து மடங்கு இப்போ பெருகி கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு எனினும் பொறுமையை கடைபிடித்தேன் வந்த காரியத்தை முதல்ல முடிக்கணும் வீரபாண்டியனோட தலையை பழையாறைக்கு போக வேண்டும் அதற்கு பிரதி பிரதியாக நந்தினியை மணந்து கொள்ள தந்தையிட அனுமதி கேட்பது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் இப்படி நான் தீர்மானித்த நிலையில் ஒற்றை குதிரையின் குளம்படி அந்த சோலைக்குள் போயிருப்பதை கண்டதும் எனக்கு ஒரு வியப்பும் ஆத்திரமும் கொண்ட சேனோ ச அங்கே மேலும் போய் பார்த்தபோது அறந்த மரங்களின் மறைவில் ஒரு குதிரை கட்டி இருப்பதையும் பார்த்தேன் எனவே தப்பி வந்தவன் அந்த குடிசை வில்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நந்தினி வீட்டுக்கு சென்று பழகினி வழியாக எட்டி பார்த்தேன் நண்பா அங்கே நான் கண்ட காட்சி பழுக்க காய்ச்சி இருமினால் என் நெஞ்சில் தீட்டிய போல் போல் பதிந்திருந்தது ஒரு பழைய கயிற்று கட்டலில் வீரபாண்டியன் படுத்து கிடந்தான் நந்தினி அவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து குடிக்க செய்தாள் அவள் முகம் முன்பு எப்போதும் இல்லாத காந்தியுடன் ஜொலித்து கொண்டிருந்தது இருந்தது அவள் கண்களில் இரண்டு துளி கண்ணீர் ததும்பி நின்றது என்னை மீறி வந்த ஆத்திரத்துடன் படார் என்று உதைத்து திறந்து கொண்டு உள்ளே போனேன் காயங்களை கட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நந்தினி என்னை கண்டதும் அதை நிறுத்திவிட்டு முன்னா வந்தாள் சாஸ்திரமாக என்னை நமசரித்து எழுந்தாள் கைகோப்பியவன் ஐயா நீங்கள் என் பேரில் ஒரு நாள் வைத்திருந்த அன்பின் பேரில் ஆணையிட்டு வேண்டியிறேன் இவரை ஒன்றும் செய்யாதீர்கள் படு காயப்பட்டு கிடக்கும் இவரை உங்கள் கையால் கொல்ல வேண்டாம் என்றாள் நான் தட்டுத்தரமாறி உனக்கும் இந்த மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் எதற்காக இவ அவன் உயிரை போய் காப்பாற்றும்படி என்றேன் இவர் என் காதலர் இவர் என் தெய்வம் இவர் என்னை மணந்து கொள்ள சம்மதித்திருக்கும் தயாளன் என்றால் நந்தினி காயம்பட்டிருந்த வீரபாண்டியனை பார்த்து கொஞ்சம் உண்டாயிருந்த இரக்கம் என்னிடம் அகஞ்சி விட்டது இந்த பாதக சண்டாலும் எப்படி என்னை பழிவாங்கி விட்டான் என் ராஜ்யத்தையே கைப்பற்றியிருந்தால் எனக்கு பாதகம் இல்லை ஆனால் என் உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த பெண்ணரசையை அல்ல அவன் அபகரித்து விட்டான் இவனிடம் நான் எப்படி இரக்கம் காட்ட முடியும் முடியவே முடியாது நந்தினியை உதைத்து தள்ளிக்கொண்டு அவளை தாண்டி கொண்டு செஞ்சு வாளின் ஒரே வீச்சில் வீரபாண்டியனோட தலையை வெட்டி வீழ்த்தினேன் அந்த மூர்க்க பயங்கர செயலை இப்போது நினைத்து பார்த்தால் கூட எனக்கு வெக்கமாக தான் இருக்குது ஆனால் அவள் சமயம் யுத்த வெறியோடு கூட குரோத வெறியும் என்னை பிடி பிடித்திருந்தது அந்த ஆவேசத்தில் வீரபாண்டியனை கொஞ்ச விட்டு அந்த வீட்டின் வாசற்ப தாண்டும் பொழுது நந்தினியை ஒரு முறை திரும்பி பார்த்தேன் அவளே என்னை கண்கொட்டாமல் பார்த்தால் அதை போன்ற பார்வை இந்த பூலையில் நான் பார்த்ததே கிடையாது அதில் காமக்ரோத லோப மோகம் மத மாற்றியம் என்னும் ஆறு வித உணர்ச்சிகள் அந்த நெருப்பு ஜுவாலைகளாக கொழுந்து விட்டிருந்தன இருந்தன அதன் பொருள் என்னவென்று எத்தனையோ தடவை எண்ணி எண்ணி பார்த்தும் எனக்கு இன்று வர தெரியல அதற்குள் என்னை தேடிக்கொண்டு நீயும் இன்னும் பலர் வந்துட்டிங்க வீரப்பாண்டனுடைய தலையற்ற உடலையும் ரத்தம் சிந்திய தலையையும் பார்த்துவிட்டு எல்லோரும் ஜெயகோஷம் செஞ்சீங்க ஆனால் என்னுடைய நெஞ்சில் விந்திய பருவத்தை வைத்தது போல் ஒரு பெரும் பாரம் அமைக்கிதா அமுக்கிக்கிட்டு இருந்தது அப்போ இத்துடன் கதை தொடர்ந்து வரும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது திருமதி சசிகுமரன்